அனைவருக்கும் எனது சகோடி ஆன்ம வணக்கங்கள். முதலாவதாக நமக்கு இந்த அருமையான தியானத்தை அளித்த பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், அவரது துணைவியார் திருமதி ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் எனது முதற்கண் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த அற்புதமான வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த சுவாத்தியாய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் ஆனது பிரபஞ்ச சக்தியை ஒரு தனி மனிதன் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதனுடைய ஓத்தர் வந்து என் தம்மண்ண செட்டியர் அவர்கள் வந்து இந்த நூலினை எழுதியுள்ளார். இந்த புக்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து இது வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த புக்கு ரீட் பண்ணி இந்த புக்ல இருக்கிற நாலேஜை வந்து எடுத்த பிறகு நம்ம லைஃப் வந்து எப்படி ஒரு சிறந்த முறையில ஒரு வெற்றிகரமான பாதையில வந்து எப்படி இட்டு செல்லலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில, அழகான எளிமையான முறையில வந்து நமக்கு இந்த புக்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த புக்கை வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புக் ஷாப்லயோ இல்ல லைப்ரரியிலயோ நீங்க பெற்று தெளிவான விளக்கங்களை மேலும் நீங்கள் இந்த நூலினை வாசித்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த புக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வந்து இந்த முன்னுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூட்சும சக்திகள், அதாவது பிரபஞ்ச சக்திகள், அந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓகால்ட் பவர்ஸ் இருக்கலாம், சைக்கிக் பவர்ஸ், காஸ்மிக் பவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அசாதாரணமான சக்திகள் அனைத்துமே நம் அனைவருக்குள்ளேயுமே தேங்கி கிடக்கின்றது. இந்த சக்திகள் எல்லாமே நம்ம அனைவருக்குள்ளேயுமே ஏராளமாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கின்ற இந்த மகத்தான சக்திகளை வந்து நாம் அறிந்து கொள்ளாததுதான் நம்முடைய இந்த பலவித கஷ்டங்களுக்குமே காரணமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம், துன்பம், தோல்வி என்று எதுவுமே வந்து தனியாக வந்து எங்கேயோ இல்லை. ஒன்றை எதிர்பார்த்து அதுக்கு அது வந்து நமக்கு கிடைக்காத பொழுதுதான் அந்த ஏமாற்றம் வந்து நமக்கு வந்து இருக்கிறது. ஒன்றை இழக்கும் பொழுது அல்லது நாங்கள் வந்து சில தோல்விகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே ஏற்படுகிறது. ஆகவே இது வந்து எங்கே உருவாக்கப்படுகிறது என்றால் நம்முடைய அந்த மனதில் தான் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த கஷ்டங்கள், சுகங்கள் என்கின்ற அந்த உணர்வலைகள் வந்து பிறப்பிடம் வந்து நம்முடைய மனமாகத்தான் இருக்கிறது. நாம் சிறு வயதிலிருந்தே நிறைய கேள்விகள், நிறைய கதைகள் மூலம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது வந்து நாம நினைப்போம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம நன்மை புண்ணிய செயல்களில் ஈடுபட்டால் நாம் சொர்க்கத்துக்கு செல்வோம், தவறான காரியங்கள் செய்தால், பாவ காரியங்களை செய்தால் நாங்கள் நரகத்துக்கு செல்வோம் என்று. அப்ப நாம சின்ன வயசுல எல்லாம் நம்ம சொல்லியிருப்பாங்க, இது வந்து பூலோகத்துல இருந்து வேற எங்கேயோ ஒரு தொலைவுல இருக்குது, நாங்க வந்து இறந்ததுக்கு பிறகு நம்முடைய ஆன்மா வந்து அங்கே செல்கின்றது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இந்த சொர்க்கமும் நரகமும் நமக்குள்ளேதான் இருக்கின்றது, நம்முடைய அந்த மனதிற்குள்ளேதான் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட அவன் வந்து ரொம்ப ஐஸ்வர்யத்தோட தான் நினைச்ச வாழ்க்கை அவன் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொன்னா அது அவனுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கும். அதே இன்னொருத்தன் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப நெகட்டிவான தாட்ஸையும், ரொம்ப ஒரிடாக எதற்கெடுத்தாலும் அவநம்பிக்கை, கவலை, துன்பம் அப்படின்னுட்டு இருக்கிறான்னு சொன்னா அது வந்து அவனுக்கு ஒரு நரகமா இருக்கும். சோ சொர்க்கமும் நரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு வேறுபட்ட அந்த கன்ட்ரோவேர்ஷியலான ரெண்டு டாபிக்குமே நமக்குள்ளேதான் இருக்குது. இந்த ரெண்டு கான்செப்டுமே நமக்குள்ள, நம்ம மனம்தான் அதுக்கு காரணம் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓத்தர் நமக்கு சொல்றாரு. சோ இந்த சூட்சுமத்தை வந்து நாம உணராததுதான் நம்முடைய வாழ்க்கையில நாங்க முகம் கொடுக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. சோ நமக்குள்ளே புதைந்திருக்கின்ற இந்த மகத்தான அதி அற்புதமான ஆற்றல்களை வந்து நாம் உணர்ந்து அதை கொண்டு நாம் வந்து நமக்கு தேவையானதை பெற்று ஒரு சுக வாழ்வு வாழலாம் என்றும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என அனைத்துமே பெற்று நாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறையை வாழலாம் என்றும் இந்த நூலில் வந்து நமக்கு தரப்பட்டுள்ள இந்த சூட்சும சக்திகளை இயக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த வழிமுறைகள் இந்தவற்றை நாம் அறிந்து கொள்வதனூடாக நாம் அவற்றையெல்லாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு இந்த ஓத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன முன்னுரையா இருக்குது. சோ நாங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போனோம்னா,
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நமக்கு சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் என்கின்ற மகாசக்தி. சோ இந்த உலகில பிறப்பிடுத்த எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே அந்த ஏராளமான சக்திகள் இருக்குது. சோ அவங்க வந்து மெடிடேட்டர்ஸா இருந்தாலும் சரி, நான் மெடிடேட்டர்ஸா இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலுமே மனிதராக பிறப்பிடுத்த அனைவருக்குள்ளுமே அந்த அற்புதமான பல ஆற்றல்கள் வந்து இருக்கிறது. அந்த சக்தியினை, அந்த ஆற்றல் வந்து எத்தகைய அபாரமானது என்பதை வந்து பலருமே வந்து தெரிந்து கொள்ளாததுதான் அவர்கள் வந்து வாழ்க்கையை வந்து பல கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்று இந்த ஓத்தர் சொல்றாங்க. சோ பிரபஞ்ச சக்திகள் வந்து உலகம் முழுவதுமே வியாபிச்சிருக்குது. சோ அதுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நம்மை சூழ்ல இந்த அண்டசராசரம் முழுவதுமே எல்லா இடமுமே வியாபித்திருக்குது. சோ அந்த சக்திகள் வந்து தானாகவே செயல்பட முடியாது. அந்த பிரபஞ்ச சக்திகளை வந்து இயக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் தேவைப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வில்லில் வந்து நாணில வந்து ஒரு அம்பை பொருத்தி நாம் வந்து அந்த நாணை வந்து இழுத்து விட்டால்தான் அந்த அம்புக்கு சக்தி கிடைத்து அது தன்னுடைய அந்த இலக்கை வந்து அடையும். அதே போலதான் ஒரு துப்பாக்கியில் உள்ள அந்த விசையை வந்து நாங்கள் அழுத்தினால்தான் அந்த தோட்டா அந்த புல்லட்டானது அந்த இலக்குக்கு சென்று பாய்ந்து வெடிக்கும். அதே போலதான் நமக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அதி அற்புத ஆற்றல்களை வந்து நாம் ஒரு தூண்டலை கொடுத்து நாம் அதை எழுப்ப வேண்டும். அதற்காகத்தான் இதை எவ்வாறு நாம் செய்யலாம் என்றால், இப்பொழுது இதை நமக்கு விளங்குகிற பாணியில சொல்லணும்னு சொன்னா, இந்த கருச்சக்தி அணுசக்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த இயற்கை அணுக்களை வந்து பிளக்கும் பொழுது ஒரு அதி அற்புதமான மகா ஒரு அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்கால கூட அது ஒரு பெரிய ஃபேக்டரி வந்து இருக்குது, அந்த அணுசக்தியை வந்து உற்பத்தி பண்ற ஒரு அணுசக்தி நிலையம். சோ இந்த விஷயத்தை நான் வந்து நமக்கு வந்து ஐன்ஸ்டீன் வந்து நமக்கு வந்து கண்டுபிடித்தார். அதாவது அணுசக்தியிலிருந்து அவ்வளோ ஒரு பெரிய மாபெரும் சக்தியை வந்து அணுசக்திக்குள்ள இருந்து அந்த அணுவில் இருந்து நமக்கு எடுக்கலாம் அந்த கருச்சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை ஐன்ஸ்டீன் சொன்னாரு. சோ அந்த அணுசக்திக்கே அவ்வளவு சக்தி இருக்குமானால், நமக்குள்ளே வந்து நாமளுமே வந்து அணுக்கள், அதிலும் குறிப்பாக உயிரணுக்களால் ஆன நம்மால் வந்து எவ்வளவு ஆற்றல்களை வந்து எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல்கள் வந்து நமக்கு இருக்கும். அப்ப நம்முடைய ஆற்றல் எவ்வளவு மகத்தானதாக இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ இந்த பிரபஞ்சம், இந்த ஆகாயத்துல இருக்கிற சக்திகள் வந்து சொல்றோம், இந்த ஆகாயத்துல இருக்கிற சக்திகள் எல்லாமே நமக்குள்ளேதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொல்லி, அது போலதான் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்துமே நமக்குள்ளும் மனிதனிடமும் இருக்கிறது. அதே வைஸ் வர்சாவா பாத்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற சக்திகளினுடைய அந்த இம்பாக்ட் வந்து ஆகாயத்தில், அதாவது பிரபஞ்சத்தில் கூட அந்த இம்பாக்டை வந்து நாம் வந்து ஏற்படுத்தலாம். சோ நம்முடைய அந்த மனதில் ஏற்படுகிற ஒரு அசைவாக இருக்கட்டும், நம் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு பாதிப்பு சலனங்கள் யாவுமே அந்த ஒரு இம்பாக்டை வந்து அங்க யூனிவர்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணும். சோ அதுதான் நம்மளுடைய அந்த எண்ணங்கள் தோட்ஸ் எல்லாமே நல்ல தோட்ஸா இருக்கணும் என்று சொல்றாங்க. சோ என்ன எண்ணம் போல வாழ்க்கை, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் அதான். நாம நினைக்கிறதுக்கான அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான் நாம வந்து யூனிவர்ஸ்லயும் கிரியேட் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கலா அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அந்த கான்செப்ட் படி நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணும். சோ நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஆன ஆட்டிடியூட்ஸ் இருந்தா அது நமக்கு அட்ராக்ட் ஆகும். இதே நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகும். சோ இந்த உலகத்துல வந்து எல்லா இயக்கமுமே வந்து பஞ்சபூதங்களோட ரொம்ப கனெக்டடா இருக்கு. அந்த பஞ்சபூதங்களையே நம்முடைய இந்த பௌதீக உடலே பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. சோ அந்த பஞ்சபூதங்கள்லயே மிக முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, அது காற்று மண்டலமா தான் இருக்கும். என்றால் காற்று இல்லை என்றால் ஒரு ஜீவ வர்க்கமே வந்து இருக்க முடியாது. சோ உலக அந்த உலகத்துல அந்த ஜீவ வர்க்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதே இந்த காற்று மண்டலம். சோ அந்த காற்று மண்டலம் வந்து நம்மை சூழ எல்லா இடமுமே வியாபித்திருக்கிறது. அண்ட சராசரங்கள் நம்மை சூழ எல்லா இடமுமே அந்த காற்று மண்டலமானது இருக்கிறது. சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு அமைதியான ஒரு தண்ணீர்ல வந்து ஒரு வாட்டர் பேஸ்ல வந்து ஒரு சின்ன கல்லை போட்டாலே அங்க வந்து கொஞ்சம் வேவ்ஸ் வந்து உருவாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதே மாதிரி நம்ம அந்த மனசுல வந்து நாம நினைக்கிற ஒவ்வொரு தாட்ஸுமே ஒரு இம்பாக்ட், ஒரு சலனத்தை வந்து ஏற்படும். சலனம் என்ற பொழுது அது நல்லதாகவும் இருக்கலாம், நமக்கு தீமையான விஷயமாவும் இருக்கலாம்.
ஆனா அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி அந்த இம்பாக்டை யூனிவர்ஸ்ல கிரியேட் ஆகி அது நம்ம லைஃப்ல வந்து நம்ம அட்ராக்ட் பண்றதா இருக்கும். சோ அந்த இந்த காற்று மண்டலம் ஒரு மிக முக்கியமான ஊடகமா இருக்குது. அதை நம்ம சில விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணிருக்கோம். சில பீப்புள்ஸ் நாங்க மீட் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா நாங்க வந்து ஃபீல் ஆகும். அவங்கள பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களிடம் எங்களுடைய பிரச்சனைகளை கூடி சொல்யூஷன் கேட்கலாமோ, ஆறுதல்கள் கொஞ்சம் கேட்கலாமோ அப்படின்னு தோணும். அதே சில பேரை பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஒரு சேடா இருக்கும், ஒரு நெகட்டிவ், நம்ம வைப்ரேஷன் லோவா இருக்கிறத வந்து நாங்களே ஃபீல் பண்ணலாம். அதோட அவங்க கிட்ட எதையுமே மனம் விட்டு பேசவோ ஷேர் பண்ணவோ நமக்கு தோணாது. அது ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய அந்த ஓரா அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே சூழ கண்ணுக்கு தெரியாம அவங்க உடலை சூழ ஒரு ஒளி வளையம் இருக்குது. சோ அந்த ஒளி வளையம் வந்து நாங்க நினைக்கிற அந்த தோட்ஸை அடிப்படையாக கொண்டு, நம்முடைய அந்த உணர்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு லைஃப வந்து ஒரு பாசிட்டிவான முறையில எடுத்துட்டு போற, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவங்கள சூழவும் அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும். சோ நாங்க அவங்க கிட்ட போகும்போது அதை நாங்க ஃபீல் பண்ணலாம். அதேதான் வைஸ் வர்சாவ நெகட்டிவ் எனர்ஜியும் சொல்றோம். சோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளை சூழ இருக்கிற அந்த காற்று மண்டலத்துல அந்த வைப்ரேஷனோட அந்த ஃப்ரீக்குவென்சியோட இம்பாக்ட் இருக்கும் பொழுது நம்மை சூழ இருக்கிற நான் லிவிங் திங்ஸா இருந்தாலும் சரி, லிவிங் திங்ஸா இருந்தாலும் சரி, மனிதர்கள் யாவருக்குமே வந்து அந்த வைப்ரேஷனை தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ நம்மளை நம்ம நாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறையான எண்ணம், சிந்தனைகள், அந்த உணர்வலைகளோட இருக்கிறோம் என்பது வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஓத்தர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா நம்மளை சூழ அந்த காற்று மண்டலம் இருப்பது என்பதை வந்து எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய அந்த இரண்டு கைகளையுமே முன்னோக்கி நீட்டி கொண்டு இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மாதிரி கொஞ்ச நேரம் பிடித்து வைத்திருக்கும் பொழுது மெதுவாக முன்னும் பின்னும் நாம் அதை அசைத்து பார்க்கிற பொழுது சிறிது நேரத்தில் வந்து நம்முடைய அந்த இரு கைகளுக்கும் நடுவே வந்து ஏதோ ஒரு சக்தி இருப்பது, ஏதோ ஒன்று இருப்பதை வந்து நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சோ அதுதான் அந்த காற்று சக்தி. ஆகவே நம்மை சுற்றிலுமே வந்து இந்த காற்று மண்டல சக்தி இருக்கிறது என்பதை இந்த ஒரு எளிய பரிசோதனையின் மூலம் நாங்க வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவதா இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த புக்ல சொல்லியிருக்கிறது நமது அதிசூட்சும சக்திகள். அந்த நாங்க சொல்லப்பட்ட நமக்கு உள்ளே இருக்கிற அந்த அதி அற்புதமான சக்திகளை பற்றி பார்க்கலாம். நாங்க எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மின்சக்தி, அணுசக்தி, இதுதான் ரொம்ப பெரிய அதிசயமான அற்புதமான சக்தி என்று நாங்க நினைச்சிருப்போம். ஆனா அதை விட நமக்குள்ளேயே இருக்கிற நம்முடைய மனோசக்தியான அதை விட அற்புதமானது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கூட இதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சக்திகளை வந்து நமக்கு உபயோகிக்க எந்த விதமான ஒரு பெரிய யந்திரங்களோ சூட்சுமங்களோ அவங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு பெரிய சக்தி என்று சொல்கிறோம் அல்லவா, ஆகவே இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குமோ, நிறைய ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்க பயப்படுத்தவில்லை. ரொம்ப எளிய முறையில, ரொம்ப சிம்பிளா நாம அந்த சக்திகளை, மகத்தான சக்திகளை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து நமக்கு பேஸா இருக்கிறது நான் முன்பே சொன்னது போல நம்முடைய எண்ணங்கள் தான். சோ நம்முடைய எண்ணங்கள் தான் எண்ண போல் வாழ்க்கைன்றது மாதிரி இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்து இந்த ஒரு சக்தியை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு பேஸாக இருக்க முடியும். ஆகவே இந்த மனித சக்தியை பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்து அந்த மனித சக்தியினுடைய அந்த ஆற்றலால் வந்து ஒரு பொருளை வந்து அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ஆகவே அந்த சக்தியை வந்து நாங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸா இருக்கட்டும், நம்மளோட சப்கான்சியஸா இருக்கட்டும், அது வந்து நாம என்ன சொல்றோமோ அதை ரிசீவ் பண்ணுமே தவிர நாம சொல்றது வந்து சரியா தவறா, நல்ல விஷயமா அப்படின்ட்டு பிரிச்சு பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து அதுக்கு இல்லை. சோ நாம் தான் அதை வந்து சரியான முறையில அந்த சக்திகளை வந்து நல்ல விடயங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். சோ ஒரு மனித சக்தியால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சோ ஆக்கப்பூர்வமான நல்ல செயற்பாடுகளுக்காக நாம் இந்த சக்தியை வந்து பயன்படுத்தலாம். இந்த மனிதனுடைய இந்த மனோசக்தியானது பிரபஞ்சம் முழுவதும் எங்கு வென்றாலும் சென்று வரக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது எங்கு வேணுமாலும் டிராவல் பண்ணும்,
இத பாத்தீங்கன்னா இந்த மனோசக்தி வந்து முன்னைய காலத்துல கூட நிறைய மகான்கள் சித்தர்கள் இவர்கள் மந்திரவாதிகள் என்று சொல்லி நிறைய பல அற்புதங்களை சித்த விளையாட்டுகளை நமக்கு செய்து காட்டியிருப்பார்கள். நாம் எல்லோரும் பலர் நினைத்திருப்போம் என்னென்றால் இது வந்து இவர்களுக்குள் ஏதோ ஒரு அதி அற்புதமான சக்தி இருக்கிறது, இவர்கள் ரொம்ப பெரியவர்கள் மகான்கள், நாம் எல்லாம் யாரப்பா, நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் என்று நம்மை வந்து நாம் தாழ்வாக எண்ணியிருப்போம். ஆனால் அவ்வாறு இல்லை, அவர்கள் வந்து தம்மிடம் இருக்கின்ற அந்த மனோ சக்தி என்னும் மாபெரும் சூற்றுமத்தை ஒரு ரகசியமாகவே பேணி காத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் நமக்குள்ளுமே இந்த அதி அற்புதமான சக்திகள் இருக்கு, நாமுமே ஒரு மகான் ஆகலாம் என்கின்ற விடயத்தை வந்து நாம் இங்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாமுமே நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை, பல அதிசயங்களை, பல அசாத்தியமான விஷயங்களை சாத்தியமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இத்தகைய ஆற்றல்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம் வந்து என்ன என்றால் நமக்கு வந்து இவ்வளவு ஆற்றல்கள் இருக்கின்றதே, ஆனால் ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னுமே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஏன் என்னால் வந்து இவ்வாறான ஆற்றல்களை வந்து பயன்படுத்த முடியவில்லை என்று கேட்டீர்களானால் அதற்கு ஒரே ஒரு விடைதான் இருக்க முடியும். அது என்ன என்று சொன்னால், நமக்கு இந்த அதி அற்புதமான சக்திகள், மகத்தான ஆற்றல்கள் இருப்பது என்பது நாம் அறியாமல் தெரியாமல் இருப்பதுதான் ஒரு காரணமாக இருக்க முடியும். மனிதர்கள் யாருமே இவ்வாறான ஒரு சக்தி தெரிந்து கொண்டு இருப்பதென்று தெரிந்து கொண்டு அலட்சியமாக விட்டுவிட்டு இல்லை, இப்படி ஒரு மகத்தான சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது என்பதை அறியாமலே பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சோ அந்த விடயத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைத்தையுமே பெற்று ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடியதாக இருக்கும். சோ இந்த வைப்ரேஷன், அந்த வேவ்ஸ், ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் பார்த்தோம். சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து இந்த ஹார்ட்ல வந்து ECG அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து நம்மளோட இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, அந்த தொழிற்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஒரு டெஸ்ட் எடுத்து அதுல ஒரு கிராஃப் மாதிரி அதை வச்சு டாக்டர்ஸ் வந்து தீர்மானிப்பாங்க என்னன்னு. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்குமே வந்து வேவ்ஸ் வந்து இருக்குது. நம்மளுடைய பிரெயினுமே வந்து ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளோட பிரெயினுக்குமே இருக்கு. சோ அந்த பிரெயினுடைய அந்த ஆக்டிவிட்டி, பிரெயினுடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்பதற்கு EEG அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பாங்க. சோ அதுல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அது கூட ஒரு கிராஃப் மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய அந்த பிரெயினுக்குமே வந்து வேவ்ஸ வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ என்னதான் மூளையால வந்து நாங்க பல விஷயங்களை வந்து ஆற்றினாலுமே அதுக்கு கூட ஒரு தூண்டுதலை கொடுக்கறது மனோசக்தியா தான் இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு நபரை பார்த்திருந்தோம், அந்த நபரனுடைய பேர் வந்து நாங்க இப்போ ஒருக்கா நினைக்கிறோம், அவருக்கு என்ன பேரா இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனம் வந்து அந்த சிந்தனையை வந்து மூளையிடம் வந்து அந்த நபரனுடைய பெயரை வந்து கேட்கிறது. ஆனால் மனமானது மூளையை அணுகி மூளைதான் நமக்கு பதில் சொல்கிறது, ஆனால் மனம்தான் மூளையை அணுகி அந்த ஞாபக சக்தி, மூளையில் இருக்கின்ற அந்த ஞாபக சக்தி அணுக்களிடம் இருந்து அந்த நபரது பெயரை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது. ஆகவே எல்லாவற்றுக்குமே ஒரு தூண்டுதலாக இருக்கிறது வந்து மூளையால் பல காரியங்கள் ஆற்றப்பட்டாலும் அதற்கு ஒரு தூண்டுதலாக ஒரு சக்தியை அளிக்கக்கூடியதாக இருப்பது எதென்று கேட்டீர்களானால் அது மனமாகத்தான் இருக்கும். சோ இந்த மனோசக்தி வந்து ஒரு விசாலமானது, அது வந்து பறந்து தெரியக்கூடியது, அது வந்து ஒரு வியாபித்து எங்குமே போய் வரக்கூடியது, எவ்வளவு மைல் தூரத்துக்கு அப்பாலுமே நான் இப்ப இங்க இருந்தேன்னு சொன்னா என்னுடைய அந்த மனோசக்தி, என்னுடைய சிந்தனைகள் மூலமாக நான் அடுத்த உலகத்துக்கு கூட போயிட்டு வரக்கூடிய அந்த சக்தி படைத்ததுதான் அந்த மனோசக்தி. ஆகவே இந்த மூளை அப்படிங்கிற அந்த கான்செப்ட், மனம் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுக்குமே வந்து நிறைய ஒரு முரண்பாடுகள் வந்து பலருக்கும் இருக்குது, அந்த கன்ஃபியூஷன். ஆகவே மூளை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய அந்த மண்டை ஓட்டுல ஒரு லொகேஷன்ல இருக்குது, அதை நம்ம வந்து நம்மளுடைய அந்த பௌதீக கண்களால் பார்க்கலாம். ஆனால் மனம்ன்றது வந்து இதுதான் என்று அதுக்கு ஒரு அமைவிடம், ஒரு லொகேஷன், நம்ம முழுவதுமே அது பறந்து இருக்கக்கூடியது, அது ஒரு ஆற்றல். இப்ப வந்து அதை பார்க்கணும், என்னுடைய மனத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அது வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வியாகத்தான் இருக்கும். காரணம், நம் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வருது, ஆகவே இந்த மின்சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டுல வந்து லைட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரிக் டிவைசஸ் நாங்க யூஸ் பண்றோம்.
சோ அது நமக்கு மின்சக்தியில இருந்து வருது அப்படின்னு வர்க் ஆகுதுன்னு தெரியும். அதே நான் வந்து அந்த மின்சக்தியை வந்து எனக்கு ஒருக்கா காட்டுவீங்களா, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது அசாத்தியமாகாது. ஆகவே அந்த சக்தி வந்து நான் வேணா ஒரு கரண்ட் ஷாக்க கொடுத்து அதை நான் வந்து உணரலாம், அந்த சக்தியை வந்து நான் ஃபீல் பண்ணலாம், உணரலாமே ஒழிய அந்த சக்தியை வந்து நான் கண்ணால் பார்க்க முடியாது. ஆகவே அதே போன்றுதான் இந்த மனோசக்தி என்பதும் நம்மிடம் அது இருக்கிறது, ஆனால் அதை நாம் கண்களால் வந்து பார்க்க முடியாது. இதுதான் அந்த இரண்டுக்கும் இருக்கின்ற ஒரு வேறுபாடாக இருக்கும். சோ நாம் மனதில் வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நான் பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, இரண்டு நபர்கள் இருந்தார்கள். இரண்டு நபர்களுமே வணிகம் செய்பவர்கள். அதில் ஒருவர் வந்து நினைக்கிறார் வந்து, நான் வந்து ஒரு காரினை வேண்டினேன், ஆனால் என்னுடைய அந்த விற்பனை பொருட்களை வந்து அந்த காரிலே எடுத்து சென்று மிக இலகுவாக என்னுடைய அந்த வியாபாரத்தை நன்றாக செய்ய முடியும், குறுகிய நேரத்தில் நிறைய வியாபார விற்பனைகளை வந்து நான் மேற்கொள்ள முடியும், ஆகவே நான் கார் வேண்டினால் நன்றாக இருக்கும் என்று சிந்தித்தாராம். ஆனால் அந்த முதலாவது நபர் வந்து அந்த காரினை வேண்டுவதற்கு அவரிடம் அந்த அளவு காசு இல்லை. ஆகவே அவர் அந்த எண்ணத்தை வந்து இது நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வந்து அவர் கைவிட்டார். ஆனால் அந்த இரண்டாவது நபரானவர் இவரை போலவே அவர் சிந்திக்கிறார், ஆனால் அவரிடமே காசு இல்லை. அந்த ஒரு கார் வாங்குவதற்கு அவரிடம் போதுமான பணம் இல்லை. ஆனாலும் அவர் அந்த எண்ணத்தை கைவிடாமல் தன்னுடைய அந்த மனத்திரையில் வந்து நான் அவர் வந்து ஒரு காரை வாங்குவதாகவும் அந்த காரை வந்து தான் ஓட்டுவதாகவும் அந்த கார் மூலம் பல விற்பனை பொருட்களை பல இடத்துக்கு எடுத்து சென்று நன்றாக வியாபாரம் செய்வதாகவும் தன்னுடைய மனத்திரையில் ஒரு கற்பனையாக ஒரு படமாக வந்து அவர் வந்து காட்சி பாவமாக பார்க்கிறார். ஆகவே இந்த இரண்டாவது நபருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விடயம் நடந்தது என்னென்றால், ஒரு சில நாட்களில் அவருக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் அவருடைய நண்பரானவர் தொடர்பு கொண்டு, நான் சிறிது காலம் வெளிநாட்டிற்கு செல்ல இருப்பதனால் என்னுடைய இந்த காரினை நீ எடுத்து உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இரண்டாம் ஆசாமி என்று சொன்ன அந்த இரண்டாம் நபர் வந்து தன்னுடைய மனதில் விரும்பியதை வந்து ஒரு தற்காலிகமாக வந்து அவர் வந்து அடைந்தாலுமே வந்து தான் நினைத்தத வந்து அவன் வந்து பெற்றுக்கொண்டான். அதுதான் அந்த ரெண்டு நபர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். சோ ரெண்டு பேருக்குமே அந்த தோட் வந்து வந்துச்சு, ஆனா அந்த ரெண்டாவது பர்சன் வந்து அதை வந்து நடக்கிற மாதிரி உண்மையாவே விஷுவலைஸ் பண்ணினார், நம்பினார். சோ அது வந்து அவருக்கு வந்து எப்படியோ கிடைத்தது. ஆகவே இதுதான் நமக்கு இருக்கிற அந்த மனோசக்தி. அப்ப நமக்கு கூட இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்ல நம்ம பலருக்கும் நடந்திருக்கலாம். ஆனா நாங்க நினைப்போம் இது ஒரு எதேச்சியாக நடந்த விடயம், அதாவது ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைப்போம். இப்பொழுது நாங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தாலே தெரியும், நமக்கு நடக்கின்ற அந்த விடயம் வந்து நம்முடைய மனதில் வந்து ஒரு எண்ணமாக ஒரு மூலையில் இருக்கும். நாம் நினையாத ஒன்று, நாம் எதிர்பாராத ஒன்று நமக்கு நடக்கவில்லை. சோ இது எல்லாமே நம்முடைய அந்த மனோசக்தியினால் தான் நமக்கு நடக்கிறது. இது வந்து ஒரு எதேச்சியாக ஏதோ எனக்கு லக்கிலி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க அலட்சியமாக விட்டு செல்வோம். ஆனால் இதுதான் நம்முடைய அந்த அதிஅற்புத மனோசக்தி என்பதை வந்து இந்த மனோசக்திகளை கொண்டு நாம் நல்ல அற்புதமான விடயங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயம் வந்து நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சோ இது மாதிரி இந்த ஆத்தர் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெறும் கதைகள் அல்ல, நிஜமாகவே ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட அனுபவங்கள். அவர்கள் வந்து இந்த மனோசக்தியின் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை வந்து அவர்களுடைய அந்த விஷஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொண்ட அந்த உதாரணங்களை வந்து இங்க வந்து நமக்கு ஏராளமாக ஆத்தர் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மனோசக்தி வந்து எவ்வளவு ஒரு அதிசயமான சக்தி அப்படின்றத வந்து நம்ம வந்து உணரணும். இந்த மனோசக்தினால்தான் நிறைய மனிதர்கள் வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த இன்னோவேட்டிவ், அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி மூலம் பல அற்புதமான படைப்புகள், பல அற்புதமான சாதனங்களை வந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனோசக்தியின் ஆற்றலால் விடை காண முடியாத பல விடயங்களுக்கு கூட விடை காணக்கூடிய அந்த ஆற்றல்கள் வந்து மனிதனிடம் காணப்படுகிறது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது வந்து உதவியாக இருக்கிறது வந்து இந்த அதி அற்புதமான மனோசக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். சோ
நம்மளுடைய அந்த மனித மூளையை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அதி அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது. அதுல வந்து கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து நமக்கு இருக்குது. சோ அந்த ஒரு நம்மளுடைய அந்த ஒவ்வொரு தொடர்புகளையுமே வந்து உணர்ச்சிகளையுமே வந்து செயலாக்க வந்து அந்த மோட்டார் போல வந்து அது ஒரு சக்தியை வந்து நமக்கு வந்து உருவாக்கி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அபரிதமான ஆற்றல்கள் வந்து நம்முடைய அந்த சரீரம் முழுவதுமே வந்து 30 பில்லியன், அதாவது 1 பில்லியன் என்று சொல்வது வந்து 10 மில்லியனுக்கு சமன், 1 பில்லியன் 10 மில்லியனுக்கு சமன். ஆகவே 30 பில்லியன் வந்து நமக்கு வந்து இந்த ஆற்றல்கள் வந்து நம்மளுடைய அந்த 30 மில்லியன் நரம்பு அணுக்களுடன் வந்து தொடர்புகளை வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் 3 மில்லியன் வலிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த அறிகுறி பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நரம்பு முடிவிடங்கள் அந்த பாயிண்ட்ஸில் வந்து சருமத்துடனும் வந்து நமக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இந்த உடம்புக்குள் எல்லாமே வந்து நரம்பு மண்டலத்தால் தான் நமக்குள்ள வந்து அந்த செய்திகள் அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. வெளி உலகுக்கும் நமது அக உள்ள உடலுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் எப்படி உருவாகுதுன்றா அது நரம்பு மண்டலம் அந்த நியூரோ சிஸ்டத்தால தான். சோ பார்த்தல் கேட்டல் முகத்தல் சரிசம் உணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லாமே வந்து இந்த நரம்பு மண்டலத்தோட தான் கனெக்ட் ஆயிருக்குது. சோ எல்லா விடயங்களுமே நம்முடைய அந்த மூளையில வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. அது மட்டுமல்லாமல் இந்த பிறவிக்கு வரும் முன் நடந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நம்முடைய அந்த மூளையில் வந்து பதியப்பட்டு தான் இருக்கிறது. ஆனா ஆகவே இந்த மனம் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தது. மனதினுடைய அந்த மனது வந்து அணுக்களால் ஆக்கப்படவில்லை, ஆனால் அது வந்து உள்ளேயும் வெளியேயும் தொடர்பு கொள்ளும் சக்தி வந்து இருக்குது. ஆனா மனதினால் வந்து நமது மூளையையும் தொடர்பு கொள்ள முடியும், வேறு மனங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதுக்கு உண்டு. நமக்கு நம்முடைய மனது நம்முடைய மூளையை தொடர்பு கொள்வதை விட நம்முடைய மனது வேறொரு நபரினுடைய மனதினை கூட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கும் ஒருவர் வந்து பல தொலைவுகளுக்கு பல தூரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு நபரனுடன் கூட ஒரு கம்யூனிகேஷனை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதுதான் நாங்க சொல்லுவோம் அந்த டெலிபதி கனெக்ஷன். சோ அவங்க வந்து வாயை திறந்து பேசாமலே அவங்களுக்குள்ள வந்து அந்த கம்யூனிகேஷன் என்றது வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடக்குது. சோ ஒரு அணுவினால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவனால ஒரே ஒரு அணுவலா படைக்கப்பட்ட ஒரு சிறிய ஜீவனாலேயே 50 அடி வரை தொடர்பு கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னா, 100 கணக்கான பில்லியன் அணுக்களால் வந்து ஆக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த தொடர்பு கொள்ளும் சக்தி வந்து இதுல இருந்து நம்ம கணக்கிட்டுக் கொள்ளலாம். எவ்வளவு ஒரு அளப்பெரிய ஒரு பரந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு சக்தியா வந்து நம்முடைய இந்த மனோசக்தியானது இருக்கும் அப்படிங்கறத வந்து நாங்க இங்க வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சோ இந்த ஆக்கப்பூர்வமான அதி அற்புதமான அதி சூட்சும சக்திகள் சொல்லி நாங்க பார்த்தோம். சோ இதை வந்து நம்ம எப்படி வந்து நாங்க அடைறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதைத்தான் வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து நமக்கு முக்கியமான ஒரு சாதனமா இருக்கிறது வந்து தியான யோகம் தான். தியான யோகத்தின் மூலம் நாங்கள் வந்து இதை வந்து விருத்தி செய்து கொள்ளலாம். சோ தியானம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அந்த மூளையில வந்து நான் அந்த வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன அதுல வந்து அந்த ஆல்பா நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆழமான அமைதியான நிலை, அந்த நிலையிலதான் நம்மளுடைய அந்த சப்கான்சியஸ் கூட ஓப்பனா அவேக்கனிங்கா இருக்கும். சோ அந்த டைம்ல நாங்க வந்து எங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம், நமக்கு லைஃப்ல வேண்டிய விடயங்களா இருக்கலாம், எல்லாவற்றையுமே வந்து நாம அந்த டைம்ல வந்து நினைக்கும் பொழுது நமக்கு அது ஈஸியா குவிக்கா வந்து அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நமக்கு அமையக்கூடியதா இருக்கும். சோ அந்த ஆல்பா நிலையில வந்து அந்த ஆல்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைதியான ஒரு தோட்லெஸ் ஸ்டேஜ்ல வந்து தியானத்துல வந்து நாம் வந்து இந்த சூட்சும சக்திகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. சோ ஒரு ஆக்கப்பூர்வமான தியானம் வந்து நாம் சாதாரணமாக எங்களோட பிஎஸ்எஸ்எம்ல ஆனாபானசி தியானம் செய்வது மாதிரி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அல்லது ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய கண்களை மூடி நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இயல்பான அந்த இயற்கையான சுவாசத்தினை மட்டும் கவனித்து கொண்டு அந்த உள்ளே வெளியே போய் வருகின்ற அந்த சுவாசத்தினை கவனித்து கொண்டிருக்கிற வேளையில் வந்து நமக்கு வந்து ஒரு அமைதியான நிலை வந்து அந்த நேரத்தில் வந்து ஏற்படும். அந்த அமைதியான நிலை வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் வந்து அந்த அமைதியான நிலைக்கு செல்லும் பொழுது உறங்கி விடுவார்கள்.
சோ நாங்க அந்த நேரம் வந்து ஒரு அவேக்னிங்காக ஒரு அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வு நிலை இருந்தா தான் நமக்கு தேவையானதை வந்து அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமக்கு நம்மளுடைய விஷஸ வந்து அந்த நேரத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தோட்டில ஸ்டேஜ்ல அந்த ஒரு ஆழமான அமைதியான நிலையில போகும் பொழுது நாங்க வந்து விழிப்புணர்வோட இருக்கிறது வந்து அவசியம். அப்ப வந்து நம்ம ஃபீல் ஆகும் நம்மளுடைய அந்த தலை முதல் பாதம் வரை வந்து ஒரு பாரமான உணர்வு அல்லது ஒரு லேசான உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். நம்மளுடைய சுவாசம் குறைந்து குறைந்து ஒரு கட்டத்தில் நம் சுவாசமே இல்லாத போல் கூட நமக்கு தோன்றும். அதோட வந்து வெளி சப்தங்கள் எப்பவுமே வந்து நமக்கு வந்து வெளி சப்தங்கள் வெளியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்கமாக இருந்தால் நாங்கள் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். இப்பொழுது யோகிகள் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு வந்து புறச்சூழல்ல என்ன நடக்குது என்பதே தெரியாது, ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார்கள். அது போல ஒரு தியானம் தான் நாங்களும் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அல்பா நிலை என்று சொல்லப்படுறது, ஒரு பரவச நிலையாக இருக்கும். அந்த நிலையில வந்து நமக்கு வந்து ஒரு காத்துல வந்து எப்படி ஒரு லேசாக இரத்தை விரித்து பறப்பது போன்ற ஒரு உணர்வு, ஒரு பேரானந்த நிலை என்றே சொல்லலாம். அப்படி ஒரு பரவச நிலை வந்து நமக்கு ஏற்படும். நமக்கு வந்து ஒரு டெம்பரரியா ஒரு நம்னஸ், ஒரு மரத்து போற தன்மை வந்து நமக்கு இருக்கும். சோ அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து நம்மளோட அந்த ஆல்பா ஸ்டேஜ், நம்மளோட பிரெயின் வந்து ஆல்பா நிலையை வந்து அடைந்து விட்டது அப்படிங்கறத வந்து நாம் வந்து உணர்ந்து கொள்ளலாம். ஓகே, அதுல வந்து நாங்க முக்கியமா நம்ம வந்து இந்த தியானத்துல வந்து உண்மையாவே இந்த நிலையை வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா அப்படின்றத வந்து நாங்க சோதித்து பார்க்கணும். சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அடுத்த ஸ்டெப் நாங்க இங்க பாக்குறது என்னன்னா, இந்த மாதிரி இந்த நம்மளுடைய இந்த சைக்கிக் பவர்ஸ், இந்த அதியற்புதமான சக்திகளை கொண்டு நாம் வந்து அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் வந்து வரவழைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோம். சோ இந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம் வாழ்க்கையில் வரவழைப்பதற்கு தடைகளாக பல விஷயங்கள் இருக்குது. அப்ப அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது விடயம் வந்து துக்கம், கவலை, அதோட வந்து அவநம்பிக்கை வந்து பதற்றம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபியர், பயம். இதுதான் ஒரு மிக மோசமான ஒரு அந்த ஃபியர் பயம், அதுதான் ஒரு மிக மோசமான ஒரு தடையாக இருக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஃபிடென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்மை நாமே வந்து நம்மை நாம் ஒரு அவநம்பிக்கையாக பார்ப்பது, அவநம்பிக்கை அற்ற நிலை. அடுத்தது வந்து செல்ஃப் ஹேட் என்று சொல்லப்படுகிற நம்மை நாமே வெறுக்கின்ற ஒரு நிலை, நம்மை நாமே குற்றம் சாத்தி கொண்டு நம்மை நாமே தண்டித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த உடல் வந்து பலவீனமாகின்ற காரணத்தால் வந்து நமக்கு வந்து இந்த நம்மளுடைய அந்த லைஃப்ல வந்து சரியான முடிவுகளை வந்து நம்மால் வந்து எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கும். அந்த ஃபிஃப்த் தடை என்னன்னு பாத்தீங்கன்னா லோவர் செல்ஃப் எஸ்டீம், நம்மளுடைய நிலையை நாமே குறைத்து மதிப்பிடுது. சோ நாம வந்து நம்மை நாம் குறைத்து மதிப்பிடாமல் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய அந்த திறமைகளை நம்மை வந்து சற்று உயர்வாக நாம் வந்து நினைக்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த அதிர்ஷ்டங்களை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஐந்துமே வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக தடைகளாக இது இருக்குது. சோ நாங்க அந்த விஷயத்துல வந்து கிளியரா இருப்போம் மாஸ்டர்ஸ். சோ இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த மனோசக்தியை பயன்படுத்தி துரதிருஷ்டத்தை வந்து விட்டு விலகி இருக்கிறார்கள். அதுக்கு நல்ல உதாரணங்கள் கூட இங்க ஓத்தர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ற விடயம் என்னவென்றால், வி ஆர் ஆல் காட்ஸ், எங்களுக்குள்ளேயே அந்த கடவுளுடைய சக்திகள் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறது. பகவத்கீதையில கூட கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்காங்க வந்து ஒரு பூர்ணாத்மா, ஒரு பெரிய ஒரு அண்டத்திலிருந்து உடைந்து வந்த சிதறிய ஒரு சிறிய பின்னங்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும். அதே தான் பிஎஸ்எஸ்எம்லயுமே நாங்க பாக்குறோம். ஒரு பூர்ணாத்மாவிலிருந்து வந்த சிறிய ஆத்மாக்கள் தான் நாங்கள் அனைவருமே, உடைந்து வந்த ஒரு துகள்கள் அப்படின்னு சொல்லி. சோ இந்த யூனிவர்சல் ட்ரூத் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சூட்சுமம் என்னன்னா, நாங்க எல்லாருமே கோட்ஸ் தான். சோ இந்த அதி அற்புத சக்திகளை நாங்க உணர்ந்து அதை திறமையான முறையில வந்து பயன்படுத்தி நாம ஒரு சுகமான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை வந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை நாம் உண்மையிலேயே நாம் தான் நமக்கு கடவுள், நம்மை நாமே ஒரு கடவுளாக உணரக்கூடியதாக நமக்கு இருக்கும். சோ அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் நாங்க இன்னைக்கு பாக்குற விஷயம். நாளை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வர சாப்டர்ஸை வந்து நாங்க பார்க்கலாம். நாளைக்கு வந்து பொக்கிஷம் நம்மிடமே இருக்கிறது, நம்மளுடைய உள்மன ஆற்றலை கொண்டு எவ்வாறு நாம் வந்து வெற்றியை அடையலாம் என்பதையும்,
எல்லோரும் நீங்கள் எல்லோருமே செல்வந்தர்களாகலாம், ஐஸ்வர்யத்தை வந்து ஈர்த்துக் கொள்கின்ற அந்த முறையினை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுவரை இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.